சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எப்படி சூப்பரா போட்டோ எடிட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம் நிறைய பேர் இந்த குவாரண்டைன்ல சும்மா இருக்கிறதுக்கு கேமரா வச்சு போட்டோ எடுப்போம் பட் கிளாரிட்டியோ பேக்ரவுண்டோ ஒழுங்கா இருக்காது அதை எப்படி நம்ம எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் இந்த எடிட்டிங்காக நான் சொல்ல போகிற ஆப் வந்து ஸ்னாப்சீடுங்கிற ஆப் தான் இந்த ஒரு ஆப் மட்டும் போதும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க போய்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேஸில் வேர்வைலாம் தெரியுது அதெல்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஹீலிங் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதை ரொம்ப டச் பண்ணிடக்கூடாது லைட்டாக ஒரு டச் தான் ஒரு டச் பண்ணிங்கன்னா அது போயிடும் பார்த்தீங்கன்னா அந்த வேர்வை அதெல்லாம் தெரியாது மாற்றி கொடுத்துருங்க அப்புறம் வந்து இந்த ஹேர் கலரு ட்ரெஸ்ஸோட கலரு எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஒன்று இருக்குது பாருங்கள் செலக்டிவ் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கிளிக் பண்ணோம் பிரைட்னஸ்லாம் அப்படி குறைச்சிருங்க குறைச்சிட்டிங்கன்னா டார்க் கலர் வந்துடும் கொடுத்துருங்க அதேமாதிரி திரும்பி இந்த செலக்டிவ் கொடுத்து ஹேர் கலர்கிட்ட வச்சுட்டு அங்கேயும் பிரைட்னஸ் குறைச்சிருங்க பிளாக் கலரில் உங்களுக்கு வந்துடும் இது கொடுத்துடலாம் இது ஃபேஸ் வந்து எனக்கு போதுமான கலர் இருக்குது அதனால் நான் வந்து அதில் எதுவும் பண்ணலை சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸும் கொஞ்சம் கலராக வேணும்னா அதுலேயும் செலக்டிவ் போயிட்டு பிரைட்னஸ் கொஞ்சம் கூட ஏற்றணும் ரொம்ப ஏற்றிடாதீங்க ரொம்ப ஏற்றினீங்கன்னா நல்லா இருக்காது லைட்டாக ஏற்றி வச்சுக்கோங்க திருட்டி கொடுத்துருந்தாரு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதே டூல்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா டபுள் எக்ஸ்போசர்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கா அதை டிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பேக்ரவுண்டு வேணுமோ இந்த இமேஜ் ஆட் பண்ணுற மாரி ஒரு சிந்தி ப்ளஸ் ஐக்கான் இருக்குது அதில் கொடுத்துட்டு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும் ஆல்ரெடி கூகுளில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கூகுளில் போய்ட்டு பேக்ரவுண்டு ஹெச்டி இமேஜஸ்ன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறையா வரும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் தான் இப்போ தேவைப்படுது அதனால் நான் இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டேன் அதை அப்படியே ஃபுல்லாக வச்சுருங்க ஃபுல்லாக வச்சுட்டு டிக் கொடுத்துடலாம் டிக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு மேலே ஒரு ஆரோ இருக்குல்ல டச் பண்ணிங்கன்னா வியூ எடிட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள் அது கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆர் டபுள் எக்ஸ்போசர் கிட்ட ஆரோ கிளிக் பண்ணி அது ட்ரெஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இதுமாரி ஆகும் இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் இது பண்ணிட்டு வரணும் இது ராங்காக அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டவுன் ஆரோஸில் அதை அப்படியே ஜீரோ ஆக்கிட்டு திரும்பி அந்த இதில் கொடுத்தீங்கன்னா வந்துடும் யூஸ் பார்த்தீங்களா அதேமாதிரி தான் திரும்பி நம்மளுக்கு பேக்ரவுண்டு வேணும்னா இது 100 வச்சுக்கணும் 100 வச்சுக்கிட்டு திரும்பி கிளியர் பண்ண வேண்டியது தான் ஃபுல்லாக
வந்து அந்த பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி கொண்டு வர்றது அது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை அப்படியே டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்துடுங்க. எதுக்கும் இது டெலீட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட இதுக்காக. சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ்கிட்ட போயிட்டீங்க, டூல்ஸில் போயிட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு இங்கே இருக்குது பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். இதில் நீங்கள் இது டார்க் கொடுத்துட்டு, டார்க்கில் தான் எனக்கு இருக்குது, நீங்கள் டார்க் இல்லைனா டார்க் கொடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். டிக் கொடுத்துருங்க. அதேமாரி இங்கே பாக்ஸ் போட்ட ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ எடிட்டுக்கு போகணும். வியூ எடிட் பண்ணிங்கன்னா அதேமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் நேரம் ஒரு ஆரோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளிக் பண்ண வேண்டியதுதான். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரவுண்ட் ஹவர் சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளில் இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்துடும். வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸு, உங்கள் ஸ்கின் கலர் மட்டும் மாற்றிக்கோங்க, இப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக. எடிட்டிங் இப்போ நம்ம பண்ண எடிட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் எக்ஸ்போர்ட்ன்றதுல எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்தனா ப்ரிப்பேரிங் ஃபோட்டோ ஆகிட்டு நம்ம எடிட் பண்ண எல்லாமே ஒன்று ஒன்றா வரும், ஒன்றா வந்துட்டு சேவ் ஆகிடும். சில அவ்வளோதான், ஃபோட்டோஸ் சேவ்டுன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்குல்ல இந்த ஃபோட்டோ. இதேமாதிரி நீங்கள் எல்லாருமே எடிட் பண்ணலாம். இந்த எடிட்டிங் நார்மலாக நீங்களே பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். இதுக்காக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்க வேணாம், ஏன்னா அவங்க ஏதோ வேலையாக இருப்பாங்க. எதுக்கு அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு நம்ம கொடுத்தோன்னா அவங்க ஒரு நாலு நாள் ஆக்குவாங்க, டே இன்றைக்கி தரண்டா நாளைக்கு தரண்டா அப்படின்னு. இதுமாரி எனக்கும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்டலாம் கேட்காம நீங்களே எடிட் பண்ணிடலாம் உங்களோட இதுலேயே. இப்போ உங்களுக்கும் எடிட்டிங் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் ஷேர் கமெண்ட் எல்லாருக்கும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் குறையிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.